ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரியா மாஸ்டரோட யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்னைக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம், எபிசோட் 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், அன்னைக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கப்பலை பற்றி. நார்மலாக யூஸ்வலாக ஒரு கப்பல்னா எப்படி இருப்பாங்க, அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க, அப்புறம் சேர்ந்துப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ரெண்டு கப்பலும் ரொம்ப ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு. சடனாக ஒரு நாள் திடீர்னு ஒரு சண்டை, சம்பந்தமே இல்லாமல் ஒரு சண்டை தான். நார்மலாக கப்பல்ஸ்குள்ளே எப்படியோ அதே மாதிரி தான் இந்த கப்பலும் இருந்தாங்க, சண்டை போட்டாங்க. அந்த பொண்ணு பேர் அபி, அந்த பையன் பேர் ஹரி. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நைட் டைம் ஆயிடுச்சு. நைட் டைம் கரெக்டாக ஒரு 10:30 ஆகுது. சண்டை போட்ட கடுப்பில் இந்த அபின்ற பொண்ணுக்கு கோவம் அதிகமாக வந்துருச்சு. கோவம் வந்த காரணத்தினால நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சுது. ஆனால் இந்த ஹரி பையனுக்கு தெரியாது இந்த அபி வெளியே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு என்ன நினச்சிது, ஓகே நம்ம வீட்டுக்கு போவோம், இவன் ஓவராக பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிச்சு. அப்போ தான் இதுக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டனால அவங்க வீட்டில் இன்னும் அவங்க கிட்ட சரியாக பேசலை ரெண்டு பேர் வீட்லேயுமே. ஸோ இந்த நேரத்தில் அங்கே போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா. அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறான். ஆனா அங்கேயும் அவளும் ஊர்ல இல்ல, வெளியே போயிருக்கா, அதனால அங்கேயும் போக முடியாது. சரி ஓகே, இங்கிருந்து பீச் வந்து 10 minutes தான், அதாவது அவங்க தங்கியிருக்க வீட்டுல இருந்து அவங்களோட பீச் வெறும் 10 minutes தான். சரி ஓகே, பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போறாங்க. இந்த ஹரிக்கு வந்து இந்த பொண்ணு வெளியே போயிருக்கு அப்படின்ற விஷயம் தெரியாது. இந்த ஹரி வந்து கோவத்துல படுத்துட்டான், தூங்கிட்டான். என்ன நடக்குது அவனை சுத்தி அப்படின்ற எதுவுமே அவன் வந்து கண்டுக்கல. கோவம் வந்துருச்சு, அவன் படுத்து தூங்கிட்டான். இந்த அபி நைட்டு 10:30 வீட்டிலேருந்து இறங்கி கீழே போயிட்டா. அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, கீழே இறங்கி வந்துட்டா. வந்துட்டு அந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா. அவன் மாட்டு நடந்து போயிட்டுருக்கா, யாருமே இல்லை அந்த ரோட்டில். ஓரளவுக்கு ஒரு ஜனம் நடமாட்டம் கொஞ்சமாக இருக்குது, அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா அது ஒரு பீச் ரோடு, பீச் ரோட்டில் மோஸ்ட்டாக லேட் நைட்ஸில் அவ்வளோன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்கா, போயிட்டே இருக்கா. ஆனால் இங்கே என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அந்த பீச்சுக்கு போகணுன்னா ஒரு சுடுகாடை தாண்டி தான் அந்த பீச்சுக்கு போக முடியும். அதான் இதில் வந்து மெயினான விஷயமே. ஆனால் அவள் இதெல்லாம் பெருசாக யோசிக்கல. அவளுக்கு இருந்த கோவத்துக்கு எங்கேயாவது போகணும், எதாவது பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவள் கிளம்பி போயிட்டான். நடந்து போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த சுடுகாடு வருது. அது கிட்ட போறா, ஒரு செகண்ட் யோசிக்கிறா என்னன்னா சுடுகாடு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவளுக்கு கோவம் அதிகமாக இருக்கனால ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். பார்க்கும்போது அந்த சுடுகாடில் தூரத்தில் ஒரு இடத்துல வந்து போனா வந்து எரிஞ்சிட்ருக்கு. அந்த ஒரு சவுண்ட்லாம் கேட்கும், ஒரு மாதிரி கடமுடன்னு எரியும் போது ஒரு சவுண்டு, அந்த மாதிரி வந்து மட மடன்னு ஒரு சவுண்ட் வந்து கேட்டுட்ருக்கு. தூரத்தில் ஒரு பாடி வந்து எரிஞ்சிட்ருக்கு. அப்போ அந்த சுடுகாட்டில் இருந்த வெட்டியாக வந்து குடுகுடுன்னு வந்தார். யாருமா நீ, ஏன் இந்த நேரத்தில் வந்து இந்த பக்கமாக போகிறேன், என்ன உனக்கு அப்படி இப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை ஒன்றும் இல்லை, நான் பீச்சுக்கு தான் போகிறேன், திருப்பி போயிடுவேன், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த வெட்டியாங்கிட்ட வந்து சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து போகுது. அப்போ அந்த வெட்டியாக சொன்னார், ரொம்ப நேரம் இங்கே இருக்காத, சீக்கிரம் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பொண்ணும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அந்த சுடுகாடு எப்படி இருக்கும்னா, அது ஒரு பெரிய சுடுகாடு. அதோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்ட்டில் வந்து ஒரு அந்த பாடி எரிக்கிற இடம்லாம் இருக்கும். கொஞ்சம் தூரமாக அப்படியே போக போக ஃபுல்லாக அந்த கல்லறை எல்லாமே கலந்தே இருக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் அந்த சுடுகாடு இருக்கும். ஆனால் என்னன்னா, அந்த சுடுகாடுக்கு வந்து காம்பவுண்ட் வால் கிடையாது. ஏதோ ஒரு ஒர்க்கு நடக்க போகுது அப்படின்ற காரணத்தினால காம்பவுண்ட் வால்லாம் வைக்கலை. அப்படியே இருந்த காம்பவுண்ட் வாலில் இடித்து போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்க போகுது, புதுசாக ஏதோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு இடித்து போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக தெரியும், அந்த ரோட்டில் நடந்து போகும்போது சுற்றி தெரியும் அந்த சுடுகாடு ஃபுல்லாகவே எப்படி இருக்குது, என்ன அப்படின்ற எல்லாமே தெரியும். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரியும். நைட்டு மணி வந்து 10:30 ஆகுது. இவன் அந்த சுடுகாடு கிட்ட போகும்போது ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு. தாண்டி போறா, போகும்போது அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. அவ கோவத்துல போயிடுறா, போயிட்டா பீச்சுக்கு போயிட்டா. பீச்சில் போயிட்டு நிற்கிறா, அலைய பார்த்துட்டே நிற்கிறா, அந்த நிலவை பார்க்குறா. கோவமான நார்மலான ஆளுங்க வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும், கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோன்னே தெரியாது, இதான் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு வந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இவளும் போறா, அலைய பார்த்துட்டே நிற்கிறா, ச்சே இவனெல்லாம் ஏன்டா கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சில தாட்ஸ், மிக்சட் தாட்ஸ்லாம் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். நார்மல் கப்புள்ஸ் மாதிரி தான் இவங்க சண்டை போட்டுட்டாங்க. அதுக்காக இவ வந்து கோச்சிக்கிட்டு வந்து நிற்கிறா. இந்த ஹரி பையன் வீட்டில் தூங்குறான், அவனுக்கு இங்கே நடக்கிற எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி இந்த அபி வந்து வந்துட்டா, வெளியே வந்திருக்கா, ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சுடுகாடு தாண்டி போயிருக்கா, போயிட்டு பீச்சில் நிற்கிறா, அன்டைமில் 10:30 ஆகுது, அப்படின்ற எதுவுமே தெரில. அவன் வந்து போயிட்டான், இவங்களும் போயாச்சு.
போயிட்டு பீச்சில் நின்றுட்டு இருக்கா. தூரத்தில் ஒரு நாலு பேர் வந்து உட்காந்துருக்காங்க, தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. பீச்சினாலே கொஞ்சம் லேட் ஆக ஆக கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த நாலு பேரை பார்க்குறா. சரி பார்த்த உடனே டக்குன்னு தோணுது, சரி ஓகே அன் டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இங்கே என்னென்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பீச்லேருந்து கிளம்பும் போதே மணி 11. அவங்கள பார்த்த உடனே சரி ஓகே இது நல்லதாக படலை, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வரா. வந்துட்டே இருக்கும்போது அவள் வீட்டில் ஒரு பூனை வச்சுருந்தா. அவளுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, என் வீட்டில் அந்த பூனைக்கு நான் சாப்பாடே வைக்கலையே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் சாப்பாடு வச்சா தான் அந்த பூனை சாப்பிடும், வேற யாரு கிட்ட வந்தாலும் அந்த பூனை வந்து ஒத்துக்காது, அந்த மாதிரி ஒரு பூனை. அவள் ரொம்ப பாசமாக பார்த்துட்டு இருக்கா. ஐயோ சாப்பாடு வைக்கலையே, வேற சாப்பாடு வச்சானா என்னன்னு தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. வரும்போது அவளுக்கு ஓரளவுக்கு கோவம்லாம் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் வராளே. ஓரளவுக்கு குறைஞ்சவுடனே சரி ஓகே நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போவோம், பூனைக்கு சாப்பாடு வைக்கணும், அது பசியில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்து வந்துகிட்டே இருக்கா. கரெக்டா அந்த சுடுகாடு கிட்ட வரா. கிட்ட வரும்போது சுடுகாடை கிராஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது யாரோ கூடயே வரா மாதிரி ஒரு ஃபீலிங், அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளா, ஏதோ யாரோ நம்ம பின்னால வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒருவேளை அங்க உட்காண்டிருந்த நாலு பேர் தான் வராங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டக்குன்னு திரும்பி பாக்குறா. பின்னால பார்த்தா யாருமே இல்லை. ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரு மாதிரியா ஆவரா, ஆனாலும் ஓகே இவன் ரொம்ப தைரியமான ஆளு, பயம்லாம் அவ்வளோவா இல்லை. ஏன்னா சிட்டியில வளர்ந்த பொண்ணு, அந்த அளவுக்கு பழைய கதைகள் கிராமத்துல சொல்ற பேய் கதை அதெல்லாம் கேட்டு வளர்ந்த பொண்ணு கிடையாது. அதனால ஓகேன்னு சொல்லிட்டு கூலா ஓகே போலாம் என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா போறா. பயங்கர தைரியமான ஒரு ஆளு, ஐடில ஒர்க் பண்றா, சாதாரணமான ஆள்லாம் கிடையாது, நல்ல வெல் எஜுகேட்டட் நல்லா இருக்கிற ஒரு ஆளு. அப்போ வந்து போறான். போயிட்டே இருக்கும்போது யாரோ பின்னால வரா மாதிரியே ஒரு சத்தம் கேக்குது. அப்புறம் வந்து கரெக்டா சுடுகாடு கிட்ட வந்து அவ நிக்கிறா. நின்னு திரும்பி பார்த்த உடனே யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி சரி அடுத்து ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைப்போன்னு பார்க்கும்போது நாய், ஒரு மூணு நாய், ஒரு அது அப்படியே சுத்து போட்டா மாதிரி அவளை சுத்து போட்டு நின்று குலைக்குது. யூஸ்வலா வந்து இவன் ஒரு பெட் லவர், நான் வீட்லயே ஒரு பூனைய பத்திரமா பாத்துக்கிறா, அதே மாதிரி இப்போ நார்மலா ஒரு பெட் லவர்னா அவங்க வேற எந்த நாய்கிட்டயோ எந்த பூனை கிட்ட போனாலும் அது வந்து பாசமா வரும், ஏன்னா அதோட ஸ்மெல் அது அவங்க மேல இருக்கும், அந்த நாய் பூனையும் உங்க மேல பாசமா தான் வரும். அப்படி இருக்கும்போது இந்த நாய், இந்த மூணு நாய் எங்க இருந்து வந்துச்சு, ஏன் இப்படி இவளை பார்த்து குலைக்குது, எதுவுமே அவளுக்கு புரியல. சுத்து போட்ட மாதிரி நின்று மூணு நாயும் குலைக்குது, மாத்தி மாத்தி குலைச்ச உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இது நம்மளை பார்த்து குலைக்குது, இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததே இல்லை அவளுக்கு. எவ்வளோ நாய் கூட பழகியிருக்கா, யாருனே தெரியாத தெரு நாய் தான் நிறைய கிட்ட சாப்பாடுலாம் போட்டிருக்கா, நல்லா அன்பாக தான் இருப்பா. மறுக்கும் போது எதுக்கு இந்த நாய் வந்து இப்படி குலைக்குது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அப்படியே அடுத்த ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறா. அந்த நாய் இங்கெல்லாம் ஓடிடுச்சு, போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு இவ போறா. அடுத்த ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறா. அந்த அந்த ரோடு வந்து எப்படி இருக்குன்னா லைட்லாம் இருக்கும், அந்த பீச் எப்படின்னா ஃபுல்லா பக்கத்துல ரோடு இருக்கும், ரோடு ஃபுல்லா சைட்ல ஃபுல்லா ஸ்ட்ரீட் லைட்டு, அந்தாண்டு பீச், ரோடு ஒட்டுன உடனேவே பீச், அந்த மாதிரி இருக்கும் அந்த பீச். அந்த மாதிரி இருக்கும்போது லைட்லாம் இருக்கு அந்த இடத்துல, அந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துல இவளோட நிழலே இவளுக்கு கீழே ரிஃப்ளெக்ஷன்ல தெரியுது. இப்போ ஒருத்தவங்க நடந்து போனாங்கன்னா பக்கத்துல நம்ம நிழல் வந்து நம்ம முன்னாடி தெரியும்ல, அந்த மாதிரி தான் நைட் டைம்ல எல்லா லைட்டும் போகும், மேல இருந்து ஒரு லைட் வரும்போது அந்த அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல காட்டும், நீங்க நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அவ நிழல தெரியுது, பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துல உத்து கவனிக்கும் போது அவ பக்கத்துல இன்னொரு நிழல் இருக்கு, அங்கதான் அவளுக்கு பயம் வருது. ஃபர்ஸ்ட் டைம் என்ன யாரோ நம்மளை ஃபாலோ பண்றாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயம் அப்படின்ட்டு வர விஷயம் அந்த இடத்துல ஏதோ ஒரு நிழல் வருது. அந்த நிழல் வந்து நார்மல் நிழல் மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பாக்குறா டக்குன்னு அப்படியே அந்த சைடு திரும்பி என்ன என்ன இருக்கு அப்படின்ட்டு திரும்புறா, பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி ஓகே டைம் லேட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி அங்கே வந்து 11:20 கிட்ட ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நமக்கு தூக்கம் வருது போல, அதனால எதுதோ தெரியுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு அவன் நடந்து போறான் அந்த ரோட்ல. அப்போ வரும்போதாவது கொஞ்சம் ஜன நடமாட்டெல்லாம் இருந்துச்சு அந்த ரோட்ல. திருப்பி அவன் வீட்டுக்கு போகும்போது சுத்தமா யாரும் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி 11:20 ஆயிடுச்சு, 10:30 வரைக்கும் ஓகே, 11:20 மேல யாரும் அந்த அளவுக்கு இல்லை அந்த ரோட்ல. சரின்னு சொல்லிட்டு அவன் நடந்து பொறுமையா வீட்டுக்கு போயிட்டே இருக்கா. போயிட்டு இருக்கும்போது அந்த வாசல் உள்ள போகும்போது தவளை எல்லாம் நிறைய விழிச்சிட்டு இருக்கு. நைட் டைம் தானே இந்த தவளை எல்லாம் வெளியே வரும், அதோட டைம் நைட் டைம் தான், அதனால அது நைட் டைம்ல வெளியே வரும். அந்த மாதிரி அந்த தவளை எல்லாம் வந்து வாசல்ல குதிச்சு குதிச்சு இது பண்ணிட்டு இருக்கு. அப்ப இவளுக்கு கொஞ்சம் தவளைனா கொஞ்சம் ஒரு மாதிரியா இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி நார்மலாக கேர்ள்ஸுக்கெல்லாம் சில பயம் இருக்கலாம், அந்த மாதிரி அவளுக்கு இந்த தவளையை பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங். அப்படியே அந்த தவளையை பார்த்துட்டே நிற்கிறான். திடீர்னு அந்த தவளைக்கு என்னாச்சுன்னே தெரியல, ஒரு ஜம்ப் பண்ணுச்சு, அப்படியே கீழே விழுந்துருச்சு.
என்னன்னு பார்த்தா செத்துருச்சு அந்த தவளை. ஏன் இது செத்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அவன் யோசிக்கிறா, ஏன் இந்த தவளை வந்து திடீர்னு செத்துச்சு, என்ன பிரச்சனையா இருக்கும் இதுக்கு அப்படின்னு யோசனை பண்றான். ஆனா சரி ஓகே, நமக்கு பிரச்சனை இல்லை, அந்த தவளை செத்துருச்சு, நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி வந்து போறான். சரி ஓகே வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி போறான். வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான், ஏறிட்டா வீட்டுக்கு போயிட்டா. போயிட்டு இப்போதான் வந்து இந்த பூனையை தேடுறான். எங்கடா பூனையை காணும், அதுக்கு தான் சாப்பாடு வைக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ வேகமாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பூனையை தேடுறான். பார்த்தா அந்த பூனை கொஞ்சத்துக்குலாம் வரல. இவளை பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி எதையோ பார்த்து பயந்து சில அனிமல்ஸ்லாம் ஒரு மாதிரி ஒன்று பண்ணும் இல்லை. மெயினாக பூனைலாம் ஒரு மாதிரி முதுவெல்லாம் தூக்கிட்டு முடியெல்லாம் நட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் செய்யும். அதே மாதிரி வந்து இந்த பூனைலாம் பண்ணுது இவளை பார்த்துட்டு. இவளுக்கு ஒன்றும் பொருள் இல்லை, இந்த பூனை வந்து நான் தான் வளர்க்குறேன், நான் சோறு போட்டால் தான் சாப்பிடும், இது ஏன் என்னை பற்றி இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பூனையோட ஃபுட்டு வெட் ஃபுட்லாம் வச்சுருக்கா, அதை போட்டு அந்த தட்டில் வச்சுட்டா அந்த பூனை கிட்ட வரல. இவளை எட்டருந்து பார்த்துட்டு மட்டும் அப்படியே ஓரமாக போயிடுச்சு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு படுத்துட்டான். ஹரி வந்து பக்கத்தில் அங்கே தான் படுத்துட்டு இருக்கான். இவளும் போயிட்டு உள்ளே போயிட்டு படுத்துட்டு அங்கே ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஹரிக்கு எதுவுமே தெரில, இவன் வெளியே போனதும் தெரில வந்ததும் தெரில, ஒன்றுமே தெரில ஹரிக்கு. இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரி இவளுக்கும் கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. சரி ஓகே நம்ம தூங்குவோம், ஏதோ இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டு திடீர்னு ஏதோ ஒரு சத்தம், பயங்கரமாக ஒரு சத்தம், வீட்டுக்கு வெளியே யாரோ கத்துற மாதிரியே ஒரு சத்தம். என்னடா இது யாருன்னு தெரியலையே, மணி அப்போ 12 இருக்கும். இவ வீட்டுக்கு வந்து பூனைக்கு சாப்பாடு வச்சு இவ போய் படுக்கும் போதே மணி 12 ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவ படுத்த உடனே ஒரு சத்தம் திடீர்னு, இவ தூங்க ஆரம்பிச்சு ஒரு 5-10 நிமிஷத்துல சத்தம், வெளியே ஏதோ யாரோ பயங்கரமா கத்தி கத்துற மாதிரி ஒரு சத்தம். ஆனா நைட் நேரம் அப்படின்றனால ஓகே நம்ம வெளியெல்லாம் போக தேவையில்ல, ஆல்ரெடி நம்ம வெளியே போயிட்டு தான் வந்திருக்கோம், இவனுக்கு தெரிஞ்சா வேற கத்துவான், பீச் வரைக்கும் ஏன் போனா என்கிட்ட கேட்காம அப்பெல்லாம் ஓவரா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம தூங்குவோம் ஏதோ இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து இவ மேல வந்து ஒரு கை படுத்துட்டு இருக்கானா, அவன் மேல ஒரு கை வந்து வருது. ஆனா இந்த ஹரி வந்து இந்த பக்கம் படுத்துட்டு இருக்கான், அதாவது அவன் வந்து ரைட் சைட்ல படுத்துட்டு இருக்கான், இவ மேல போட்ட கை வந்து லெப்ட் சைட்ல இருந்து. இவனுக்கு கொஞ்ச நேரம் புரியல என்ன இது, ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ கை மேலே வருது, இன்னும் புரியலன்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது கருப்பாக ஒரு கை, கையில் வந்து ரெண்டு ரெட் கலர் வளையல் இருக்குது, ரெட் கலர் வளையல் மட்டும் இருந்தான். பார்த்துட்றான் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இவனை எழுப்புறான். இந்த ஹரி ஏந்திர இவன் வந்து கோவத்தில் இருக்கான், ஆனாலுமே தூக்கத்தில் ஒன்றும் புரியல. எழுந்த இன்னாடி என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இந்த மாதிரி எங்கள் ஒரு கை இப்படி வந்துச்சு போச்சு, ஏதாவது வளரிட்டு இருக்காத, காலையில் எனக்கு ஆஃபீஸ் இருக்கு, நான் ஆஃபீஸ் போனோம், சும்மா மரியாதை படுக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மாதிரி கோமா பேசி விட்டான். இவனுக்கு நைட்லாம் தூக்கம் இல்லை, அப்படியே யோசனை பண்ணினே படுத்துட்டு இருக்கான். என்ன இது ஏதோ கருப்பாக வந்துச்சு எப்படி என்னான்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே இருக்கா. அப்படியே படுத்து தூங்கிடுறான், அன்னைக்கு நைட்டும் போயிடுது. அடுத்த நாள் காலையில் காலைல ஹரி ஒரு 6-6:30 ஏந்திச்சி எப்பயும் போல அவன் வேலையை பார்த்துட்டு வந்து ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்குள்ளே இவங்க பேசி சமாதானம் ஆயிடுறாங்க, இவங்க சண்டை வந்து சரியாக போயிடுது. ஆனால் இந்த அபி வந்து எதுவுமே சொல்ல, இந்த மாதிரி நைட்டு வெளியே போனோம், இந்த மாதிரி கை வந்துச்சு, அதை நைட் அவன் எழுப்பி சொன்னான், ஆனால் அது அவனுக்கு புரியவே இல்லை, அதனால மறந்தே போயிட்டான். ஹரி காலையில் எழுந்து சமாதானப்படுத்திட்டு ஓகே சண்டைலாம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நார்மலாக இருக்கோம், ஈவினிங் நம்ம வந்து ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் போகிறேன், நீ கிளம்பலையா அப்படின்னு கேட்டவுடனே இல்லை எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் இங்கே இருக்கேன், நாளைக்கு நான் வந்து போய்க்கிறேன், நீ சீக்கிரம் வா ஆஃபீஸ்லேருந்து, நம்ம சாயங்காலம் வந்து போகலாம், ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க ரெண்டு பேரும். ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். கிளம்பிட்டு அதுக்கப்புறம் இப்போ மட்டும்தான் தனியாக இருக்கா, இது ஏதோ சத்தம் கேட்குது. சரி ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கலாம்னு கிச்சனுக்கு போயிட்டு ஏதோ தோசைலாம் ஊற்றுறதுக்கு எடுக்கிறா. பார்த்தா பாத்திரம்லாம் கீழே விழுது. ஹரி போய் 8:30 மேலே ஹரி கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் தோசை ஊற்றலான்னு போகிறா, ஏதோ பாத்திரம்லாம் கீழே விழுது, என்னென்னமோ நடக்குது, ஏதோ நெகட்டிவாக அவள் ஃபீல் பண்ணுறா, என்னமோ வந்து இருக்குது, ஏதோ நடக்குது, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரில, ஆனால் ஏதோ நடக்குது, ஏதோ வித்தியாசமாக நடக்குது, இவ்வளோ நாளுக்கு இல்லாமல் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ட்டு அப்படியே யோசனை பண்ணினே வரா. டக்குன்னு ஒரு காக்கா வந்து மேலேருந்து செத்து விழுது. அதெல்லாம் பார்த்து பயந்துட்டா இவ, பயங்கரமாக பயந்துட்டு எதுக்குமே பெருசாக பயப்படாத ஆள். இந்த மாதிரி காக்கா செத்து விழுந்தது, அதே மாதிரி முந்தானித்த நைட்டு ஒரு தவக்கலை விழுந்தது, இதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் அவளுக்கு பயம் வருது. என்ன என்னமோ சரியில்லை,
ஏதோ நெகட்டிவா இருக்கு, ஏதோ நம்மள பின்தொடர்ற மாதிரி இருக்கு, யாரோ நம்ம கூட உட்காந்து இருக்க மாதிரி இருக்கு அப்படின்லாம் வந்து ஃபீல் பண்றான். ஆனா அது பகல், ஒரு பகல் ஒரு 12 மணிக்கு மேல வந்து ஓகே இது இப்படி இருந்தா சரிப்பட்டு வராது, நம்ம சாப்பிட்டுட்டு தூங்குவோம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இருக்கா. அவ கால் மாட்டில் கரெக்டாக கால் அவ லைட்டாக படுத்துட்டு இருக்கா, லைட்டாக ஆனால் தூங்கலை, ஒரு டிஸ்டர்பன்ஸில் அப்படியே இருக்கா. லைட்டாக கண்ணை திறந்து பார்க்கும்போது யாரோ ஒரு பெரிய உருவம், சமாப்பிரிய உருவம் கால் மாட்டில் நிற்கிது. பார்த்துடா அவதை, பார்த்து பயந்துடா, பயந்து செம்மையாக கத்தி ஃபோன் பண்ணுறா ஹரிக்கு, இந்த மாதிரி வந்து நான் ஒரு இது பார்த்தேன், இது என்னன்னே தெரில, அவன் ஒன்னே தான் உளறிட்டு இருக்காத, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காத, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ இல்லை எனக்கு ஃபீவர் அடிக்குது. சரி ஓகே, கபோர்டில் வந்து பாராசிட்டமல் இருக்குது, எடுத்து போட்டு நீ வந்து தூங்கு, எதுவும் இருந்தாலும் நான் சாயங்காலம் வந்து பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹரி சொல்லிட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் கபோர்டை வந்து மாத்திரை எடுத்து போட்டு படுத்துடுறா. ஈவினிங் ஆகுது, ஈவினிங் ஆனோடனே ஓகே நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இவன் வந்து கிளம்புறதுக்கு வந்து அவி வந்து உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா, அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வந்து அபி இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ஓகே கிளம்புவா உள்ளே இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நீ போய் கிளம்பு அப்படின்னு சொன்னோடனே ஒரு கண்ணாடி இருக்கும், கண்ணாடி பார்த்தா தலைலாம் செய்வதுக்கு போவாங்க, ஒரு கண்ணாடி தான் இருக்கும். ஹரி வந்தால் ஃபஸ்ட்டே கிளம்பி தான் இருக்கான், அபிதான் கிளம்புல, எழுப்பி விட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு போய் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த கண்ணாடியை பார்த்து தலை சீவிட்டு இருக்கா இந்த அபி. சீட்டு இருக்கும்போது பின்னால் வந்து அந்த உருவம் நிற்கிது, அதை பார்த்துட்டா, பார்த்தோன்னே பயத்தில் என்ன பண்ணா அந்த கண்ணாடி தூக்கி போட்டு உடச்சிட்டா கீழே. உடனே ஹரி திட்டுறான் அபியை, உனக்கு கொஞ்சமாக அறி இருக்கா, கண்ணாடி தூக்கி போட்டு உடைக்கிற, ஏதாவது மேலே பட்டுச்சுன்னா என்ன வருது, காலெலாம் கீச்சிடும், நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க என்ன ஆகும் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். திட்டின உடனே இல்லை ஒன்றும் இல்லை நான் ஒரு இது ஒரு ஏதோ ஒன்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதேமாதிரி சொல்கிறான். சரி என்ன உனக்கு என்ன, சரி வா நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் அப்புறம் போய்க்கலாம், நீ ஃபஸ்ட்டு வா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு மருந்துலாம் கொடுக்குறாங்க ஃபீவருக்கு, ஹை ஃபீவர் ஆகிடுச்சு அவள் பார்த்து பயந்துல. சரி ஓகே சொல்லிட்டு கொடுக்குறாங்க, அன்றைக்கி நைட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு, ஒரு 8:30 மாதிரி வந்துடுறாங்க, சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்கெலாம் ஏதோ பேசிட்டு அப்படியே படுத்துறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டே இருக்கும்போது இதே மாதிரி இப்போ வந்து அபியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பேய் ஹரி கிட்ட வந்துருச்சு, அதாவது வந்து ஹரியோட கால் கிட்ட உட்காந்து கால் அமுக்கிட்டு இருக்கு. நைட்டு 1-2 மணி மாதிரி திடீர்னு ஹரி வந்து தூக்கத்திலே கேட்குறான், என்னடி உன் பிரச்சனையா, நீ காலெல்லாம் பிடிச்சிட்டு இருக்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ உட்றி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இவ விடாம இவன் வந்து அமைக்கிட்டே இருக்கு. இவன் என்ன நினைச்சான், ஹரி அபிதான் ஏதோ கால் அமுக்கிட்டு இருக்கா, நம்ம கல்ல திட்டினால வந்து நம்ம சமாதான பத்தரா போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கான். கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு உருவம் ஏதோ ஒன்று அதுக்குள்ளே பேசிக்கிட்டே, என் குடியாயிரு என்னை விட்டு போயிடாத அப்படின்ட்டு அந்த உருவம் அதுக்கிட்டே பேசிக்கிட்டே கால் அமைக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டான், பார்த்துட்டு இவன் கத்தி அலறான், இந்த மாதிரி வந்து அபி எழுந்துரு அங்கே பாரு அங்கே பாருன்னு எழுந்து லைட்லாம் போட்டு பார்த்தோன்னே ஒன்றும் காணும். ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஹரி பார்க்குறான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்றது. அவ்வளோ நேரத்துக்கு அபி தான் சொல்லிட்டு இருந்தா இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குதுன்னு. ஹரி அதை பார்த்தோன்னே பயந்துட்டான், அபி கொஞ்சம் தைரியமான ஆள், ஆனால் ஹரி அப்படி இல்லை, ரொம்ப பயந்தாள், அதை பார்த்துட்டான் பயங்கரமா பயந்துட்டான். பயந்துட்டு என்னது இது என்ன ஏது ஒன்றும் பொருள அப்படியே இப்படி ஆகும்னு கத்திட்டு சரி சரி படுப்படு காலில் பேசிக்கலாம் அப்படின்னு அபி அன்னைக்கு விட்டுட்டு காலில் 6 மணிக்கு ஏன்னு சொன்னே அப்போதான் வந்து ஹரி கிட்ட சொல்றான் அபி, இந்த மாதிரி வந்து முந்தானத்து நீ சண்டை போட்டனால நான் கோச்சிக்கிட்டு பீச்சுக்கு போயிருந்தேன், சுடுகாடுக்கு போயிருந்தேன், அங்கே யாரும் என்னை ஃபாலோ பண்ண மாதிரியே இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், அப்புறம் என்னாச்சுன்னே தெரில, கீழே தவக்கலை செத்து போச்சு, சுடுகாட்டில் பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன் மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கா. வந்துட்டு நீ இவனை யார் கேட்டு போக சொன்னா, சண்டை போட்டால் நீ மண்ணு போயிடுவியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு, சரி விடு ஒன்றும் இல்லை நம்ம காலையிலே வந்து தர்காவுக்கு போவோம், எனக்கு தெரிஞ்ச பாய் இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் கூட்டிட்டு தர்காவுக்கு போகிறான். அப்போதான் அந்த பேய் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகுது தர்காவுக்கு, அது வந்து தெரில இவங்களுக்கு. அந்த பாய் பார்த்துடுறாரு இவங்க பின்னால் ஒரு உருவம் வர்றது தெரியுது, இவங்க ரெண்டு பேரும் வந்தோடனே நின்று அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் நிறுத்திட்டு ஏதோ மந்திரம்லாம் பண்ணி அதை வந்து அப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க, ரொம்ப நேரம்லாம் நிறுத்த முடியாது, நிறுத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தர்காவுக்குள்ளே கூட்டிகிட்டு இந்த ஆத்மா வெளியே நின்று பார்க்குது இவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு எட்டி எட்டி பார்க்குது, ஆனால் வந்து அதெல்லாம் எதுவும் பண்ண முடியல.
அப்போ அந்த பாய் வந்து கேட்குறாரு, நீ எங்கே போன என்ன அப்படின்னு கேட்டப்போ, இந்த மாதிரி போனேன் வந்தேன், ஆனால் எனக்கு ஒன்றும் தெரில, யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நான் யாரோ யாரோ திருடங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். அதெல்லாம் இல்லை, நீ வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணி லவ் ஃபெயிலியரில் செட்டு போன பொண்ணு வந்து உன் பின்னாலே வந்திருக்கு, அது இங்கே வந்தோடனே அது உன் உடம்பு எடுத்துக்க ட்ரை பண்ணியிருக்கு, ஹரி தான் அதோட லவ்வரான்னு நினச்சி வாழ ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து அந்த பாய் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, இது என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படி இப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, இது எப்படி எடுத்தோம், எப்படி எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே தான் அதை கொண்டு போய் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு கயிறு ஒன்று கட்டி விட்டுட்டு, நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு வீட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தண்ணிலாம் தராரு. ஆனால் தெளிச்சு வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அதே மாதிரி நைட்டு 10:30 நீ வெளியே வா அப்படின்ட்டு, ஆனால் இந்த வாட்டி வந்து ஹரியை வந்து டிஸ்டன்ஸ் விட்டு ஃபாலோ பண்ணு, ஹரி நீ வந்து வீட்டிலே இரு, ஃபஸ்ட் அவள் இறங்கி வெளியே வரட்டும், கொஞ்சம் ஒரு 10 meters டிஸ்டன்ஸ்லேயே நீ ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் சொல்லிட்டாரு. அதே மாதிரி 10:30 வந்து அபி வரா, காதில் ஹெட்செட் போட்டிருக்கா, வந்து ரெண்டு பேரும் காலில் தான் இருக்காங்க, இந்துட்டு நடந்து போயிட்டே இருக்கா. அவள் நடந்து போகும்போது அவள் பின்னாலே, அதாவது அபி பின்னால் அந்த ஆத்மா வந்து நடந்து போகிறது ஹரியே பார்க்குறான் அவன் கண்ணால். அப்போ வந்து சொல்லிட்டான் வந்து ஹரி அபிக்கிட்ட, இந்த மாதிரி வந்து நீ திரும்பி மட்டும் பார்க்காத, நடந்து போயிட்டே இரு, எதுவும் பயப்படாத, உன் பின்னால் நான் தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு வந்து தைரியம் மட்டும் சொல்லிட்டான். அபியும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கா. அதே மாதிரி கரெக்டாக வந்து 10:45 அந்த மாதிரி டைம் ஆகுது, அந்த சுடுகாடு கிட்டே போயிட்டா அபி. போனவுடனே அந்த பாய் ஆல்ரெடி சுடுகாடு கிட்ட வந்துட்டார். வந்தோடனே மந்திரம்லாம் போட்டு அந்த ஆத்மா வந்து கரெக்டாக அபி பின்னால் நிற்குது. அது ஒரு மாதிரி அவ கூடயே வருது, அவ கூட நிக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மந்திரம்லாம் பண்ணி அந்த ஆத்மா வந்து அடைச்சிட்டாரு. ஒரு அடைச்சி வச்சுட்டு கயிறுலாம் கட்டிட்டு இதுக்கப்புறம் வந்து அந்த கயிறு அவ காலில் கயிறு கட்டினா இல்லை, அந்த கயிறை வந்து இது பத்திரமா இருக்கணும், இன்னும் வந்து 12 நாளைக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த ஆத்மா எப்போனாலும் உங்களை திருப்பி தொடர வாய்ப்பு இருக்குது, 12 நாளைக்கு இந்த கயிறை உக்காமல் பார்த்துக்கணும், எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு அந்த பாய் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆச்சு. அப்புறம் பொறுமையாக ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க, இனிமேட்டு எங்கேயுமே போகக்கூடாது, என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது, சண்டை போட்டாலும் நீ எங்கேயும் போகக்கூடாது, நானும் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ப்ராமிஸ் வாங்கிட்டு, ரொம்ப நார்மலான கப்புள்ஸ் தான், சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட்டு இந்த மாதிரி ஒரு ஆத்மா உள்ள கூட்டு வந்து ஒலா ஊட்டியிருக்காங்க ரெண்டு பேரும். அதான் நடந்திருக்கு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகுது, ஆனாலும் அப்பப்போ ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி, ஏதோ ஆகிற மாதிரி அப்படிலாம் அவளுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அதெல்லாம் அவளோட ஹாலோசினேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளே நினச்சிக்கிட்டு ஓகே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த 12 நாள் வரைக்கும் எங்கேயும் பெருசாக வெளியே போவாங்க, ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க, அப்படியே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஓகே இந்த ஏரியாவே நமக்கு வேண்டாம், நம்ம வேறு ஏரியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏரியா கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்க எப்பயும் போல் நார்மலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதாவது கோச்சிக்கிட்டு வெளியே போன ஒரு பொண்ணு வரும்போது ஒரு விலையை கூட கூப்பிட்டு வந்த கதை தான் இது. அன் டைமில் போகக்கூடாதுன்றதுக்கு இந்த கதை ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா அவள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒன்று வரும், பயங்கர தைரியமாக இருக்கு ஆள், இந்த மாதிரி ஒன்று பின்னால் வரும், நம்மளை ஏதோ ஒன்று பண்ண போகுது அப்படின்றதெல்லாம் சுத்தமாக எதிர்பார்க்கல, ஆனால் அந்த மாதிரி நடந்துருச்சு. அதனால் அந்த 2 நாளும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறமும் திடீர்னு தூக்கத்தில் ஏஞ்சிக்கிறது, திடீர்னு சில கனவுலாம் வருது, என்னையே விட்டு போலன்ற மாதிரி கனவுலாம் வருது, இப்பெல்லாம் வரும் அவங்களுக்கு. ஆனால் அதெல்லாம் அவங்கள அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணல. அந்த ஒரு நாள் அபி வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அங்கங்கே அதை பார்க்கறது, திடீர் நிற்கிறது, பாத்திரம்லாம் உழுது, அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் ஃபீலை வந்து அவள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கா. இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு உண்மை சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா எனக்கு ரியாமாஸ் ரவுடி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டோரியும் நம்ம அன்னைக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தில் அடுத்து சொல்லுவோம். அன்டில் தென், திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ரியாமாஸ் ரவுடி. பாய்.